இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுல வந்து எப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அதில் அது ஒரு விஷயம்னு சொல்லி கவனிப்பாங்கன்றது ஒரு சந்தேகம். போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். இது என்ன மாதிரினா, பிறந்து 48 மணி நேரத்துல எடுக்கிற சீன். லேபர் வார்டுக்குள்ள பிறந்த குழந்தைகளை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன். அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சாதான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சாதான் என்ன கொடுக்கணும்னு தெரியும். பண்ண அப்டேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்படி ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? குழந்தைகளை படம் எடுப்பதில் எப்படி குதூகலம் வருது உங்களுக்கு? அப்படி தான் யோசிக்கணுமோ இல்லையா? இல்லை கலர் தான் சரின்னு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா படம் ஓடாது. ஃபோட்டோக்கள் உங்களோட கதையெல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க பேர் மட்டும் நீங்க பிக் போட்டோகிராஃபின்னு வச்சீங்க. பிக் போட்டோகிராஃபி அண்ட் ஆட்லி மேக்கிங் சர்வீசஸ். சினிமா, அரசியல், வர்த்தகம் என நமது நாதஸ்பீரியா 50,000 சப்ஸ்கிரைபர்களை சமீபத்தில் தொட்டிருந்த நிலையில், அதன் அடுத்த கட்டமாக சென்னையை அடுத்து மதுரையில் சந்தை மன்னர்கள் நிகழ்ச்சியில் முக்கியமான 2 பேரை சந்திக்கவிருக்கிறது. உங்களுக்கும் நேயர்களுக்கும் காட்டவிருக்கிறது. சுமதி அந்த தனசேகர், வணக்கம். வணக்கம். வாய்ப்புகளை தேடாதீர்கள், உருவாக்குங்கள் அப்படின்னு ஒரு பிஸ்னஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது உங்களை பற்றி படிக்கும்போது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி, மீடியா, சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கும்போது. அதுவும் மதுரை மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு 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 பெரிய சிக்கல்கள் இருந்திருக்கும். அதை பிஸ்னஸாக எப்படி தொடங்குனீங்க தானே செய்யறது, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட். ஆ இல்லை, மதுரை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி முதல் கேள்வியை. மதுரைன்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, குறையான இல்லாமல் என்னென்னா இவங்ககிட்ட கொஞ்சம் லேட் ஆகும் சொல்கிறதுக்கு. வெளியில் வந்து ரிசீவிங் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா வேறு ஃப்ளோவில் இருப்பாங்க இங்கே. இப்போ சென்னை, பெங்களூர் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்டேட்டடாக இருக்கணுன்றதுனால அது எல்லாருக்கும் அக்கறை இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து சாப்பிட்டாங்களா, சாப்பிட்றதான் பார்ப்பாங்க. சாப்பிட்றது, கவனிச்சுக்கிறது, மிச்ச விஷயத்தில் இது பண்ணுவாங்க, ஒரு கவனம் இருக்குமோ இல்லையே. இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுல வந்து எப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அதில் அது ஒரு விஷயம்னு சொல்லி கவனிப்பாங்கன்றது ஒரு சந்தேகம். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் இது 15 வருஷமாக, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் 2-3 வருஷம் கழித்து எனக்கு வந்த மொதல் கேள்வியாக தான், இவங்ககிட்ட இதை எப்படி நீ புரிய வைக்க போகிற. ஓகே, அதுதான் வந்து பாயிண்ட்டே, அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டே. உண்மையை சொன்னால் தான் மொதல் கேள்வி இப்படி கேட்டிங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை தான், என்ன அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு எனக்கு பட்டுச்சு. இப்போது மதுரையாக இருக்கட்டும், சென்னையாகவே இருக்கட்டுமே, சென்னையில் எப்படி இதை ஆரம்பிச்சிருக்கோம், யாரும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இங்கே விஷயமே. அதை யாரும் இங்கே வந்து செய்யலை. இங்கே மதுரையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு டெம்ப்ளேட். டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை வந்து தாண்டதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போது தான் வந்து அந்த டெம்ப்ளேட்டுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு, ஒரு சில காலங்கள் ஆச்சு. ஓ, இந்த டெம்ப்ளேட் தான் போயிட்டுருக்கேன். டெம்ப்ளேட்டில் இருந்து மாதிரினா அவங்க இங்கே செட் ஆகாது, இது சென்னை இல்லை சேம், இது சென்னை இல்லை இது பெங்களூர்ல. இப்போ புரியாதுன்னா எப்போங்க கொடுப்பீங்க, ஒன்று கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இல்லைன்னாருனா அது வேறு, நல்லா இருக்குனாருனா வேறு, கொடுக்குறதே இல்லை இங்கே. ஒரு அதாவது காஸ்ட் வைஸ் மாறணும்னு நினப்பாங்களோ இல்லையே மக்கள், நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்குறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த பாயிண்ட் வந்து யோசிக்க மாட்டாங்க. ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பொதுவாக அதை யோசிங்கன்னா, நான் இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, 15 வருஷம் கழிச்சோம், அதே லைவோடு நம்ம இருக்கோம், அதே பிஸ்னஸில் அப்டேட்டாக இருக்கோம், இன்னும் பல பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரீசன் இருக்குது. காஸ்ட் மாறிக்கிட்டே போகுது. முன்னாடி நான் ஒரு காஸ்ட்டுக்கு எடுத்திருப்பேன், இப்போ இந்த காஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஆனால் முன்னாடி பண்ண அதே விஷயத்த பண்ணிக்கிட்டேவா இப்போ இந்த காஸ்ட்டு வாங்குறேன். கரெக்ட், அந்த அப்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது வரணுன்றது தான் பிஸ்னஸில் அவசியமும் கூட. முதலில் கொஞ்சம் லேட்டாச்சு உண்மைதான், ஏன்னா
டக்கு டக்குன்னு. ஏன்னா சென்னையில் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரர் மாறிடுவார் டக்குன்னு. இப்போ நீ பண்ணலன்னா அவர் ஈஸியாக இருக்கும். இங்கே பக்கத்து வீட்டுக்காரரும் அரமண்ட்டாக இருப்பார். ஸோ அவங்க மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ சேஞ்ச் வந்து யாராவது ஒருத்தர் வந்து என்னை மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவரோட ஆல்பம் வந்ததுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க அது யார் என்ன சொல்கிறாங்க பார்த்து இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா வித்தியாசமாக இருக்கேன், இது புதுசாக இருக்கேன், எப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்க போகும்போது தான் இவருக்கு ஓகே நம்ம எடுத்த முடிவு சரி கனெக்ட் ஆகுதா நான் சொல்கிறது. ஸோ இவருக்கு வந்து அப்பாடா நம்ம எடுத்த முடிவு சரின்னு சொல்லி அப்படி மெது மெதுவாக ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பிக் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இன்றைக்கி வந்து இது ரொம்ப ஈஸியாக ட்ரெண்டியாக வந்து நிறைய பேர் பண்ணாலும் இன்றைக்கும் வந்து இப்போ பிக் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏன் ஒரு இது இருக்குன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக மீன்ஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ப்ராடக்ட் என்ன வேணும் என்ன நீடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்குனது தான் ஜஸ்ட் பார்ன். ஓகே, பிக் ஃபோட்டோகிராஃபியோட இன்னொரு பிராண்டு கண்டிப்பாக அதுக்கு வரேன். இல்லை பிக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அன்னைக்கு இருந்த 96ஓட ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பூ இதழில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அப்படியே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த அப்டேட், அந்த அப்டேட்டாக நீங்கள் என்ன முதல்ல கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? நீங்கள் முதல்ல ஃபோட்டோகிராஃபி எப்போ சூஸ் பண்ணீங்க, எப்படி உள்ளே வந்தீங்க ஃபோட்டோகிராஃபி? அப்டேட்டுன்றது எப்போ பிடிச்சேன் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபஸ்ட் முதல்ல வந்து எனக்கு பேசிக்காக நான் வந்து ஒரு நல்ல ரசிகன். ஸோ நல்ல ரசிகனால் தான் நல்ல படைப்புகள் கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ டேஸ்ட் தெரிலன்னா நீங்கள் எப்படி சமைப்பீங்க? உங்கள் நாக்கில் டேஸ்ட் இல்லை, ஃபுட்டு எப்படியோ இருக்குது சூப்பராக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு டேஸ்ட் தெரில. இன்னொருத்தர் தான் சொல்கிறாருன்னா ஸோ உங்களுக்கு டேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இதில் என்ன சேர்க்கணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதில் ஒரு டேஸ்ட் வேணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ சினிமா பார்க்குறதுலேருந்து சரி சினிமா ரசிக்கனா நல்லா ரசிப்பேன், நல்ல படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ ஜோக்கு வந்து அதுக்கு சிரிக்கிறதுக்கெலாம் யோசிப்பாங்க இல்லையா, நம்ம அப்படி கிடையாது. அது சிரிக்கணுமா சிரிச்சிடணும், அழுகணுமா தண்ணி வந்துடும், இன்னமும் சில படங்கள்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு என்ன ஒரு ரசிகனா ஃபோட்டோகிராஃபியும் சேம் அதே மாதிரி தான் பார்த்தேன். இது இப்போ எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அப்போ எனக்கு பிடிக்கிறது காலத்து காலம் மாறிக்கிட்டே தானே இருக்குது. முதல்ல ஒன்று பிடிச்சிருக்கோம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேறு மாதிரி தலை சீவி இருந்திருப்பேன், இப்போது இப்படி இருக்குது. ஸோ முதல்ல அது பிடிக்காமல் வைக்கலை. ஸோ இப்போ இதுவும் இதுக்கு பிறகு அப்டேஷன் இப்போ இது பிடிச்சிருக்கு வைக்கிறோம். ஸோ இதை மாதிரி அவங்க மாறுறாங்க அப்படின்றத நான் நம்பினேன். ஸோ அப்டேஷன் ஒன்று இருக்குது அந்த ஒரு ஒரு டைமிங்லேயும் வந்து அந்த அப்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ உள்ள பசங்க என்ன மாதிரி பாட்டு கேட்குறாங்க, லேட்டானா அவங்க வந்து சத்தம் போடுறாங்களா கோச்சுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரியான ஜோக்ஸ் அவங்களுக்கு பிடிக்குது, இப்போ உள்ளவங்களோட டேஸ்ட்டு சாப்பாடு டேஸ்ட் என்ன விரும்புகிறாங்க, இதெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் இப்போவும் வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் அப்போ எப்படி இருந்தானோ இப்போ வரைக்கும் எனக்கு என்னோடய சின்ன பசங்களோட செட்டில் இருக்கிறவங்களோட டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு சம்மந்தம் இருக்கா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவங்களோட டேஸ்ட்டு தெரிஞ்சால் தான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் தான் என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தது தான் இந்த பிக் ஃபோட்டோகிராஃபில் ஒரு ஒன்று தான். ஸோ நான் பண்ண அப்டேட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்படி ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு ட்ரெண்டிங். ட்ரெண்டுன்றதுக்கு இது அந்த ட்ரெண்டு வந்து ஒரு டயத்தில் இருக்கும், இப்போ அது இருக்கா இப்போ அது இல்லை. ஸோ அது ட்ரெண்டு இப்போ இல்லை, இப்போ இல்லைன்றதுக்காக அது சூப்பர் இல்லைன்னு ஆயிடாது, அது அப்போ நல்லா இருந்துச்சு அது அப்போ அவ்வளோதான். ஸோ அது முடிஞ்சிருச்சு, இப்போ என்னவோ அதை மாற தெரியணும். இப்பையும் வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ திடீர்னு நாளைக்கு காலையில் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அப்படின்னு மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன், நான் ரசிகனாக இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடுச்சா எனக்கு என்ன பிடிக்குதுன்றது இல்லை, அது பிடிக்குது அப்புறம் அதில் ஒரு ரசனை தேடுவேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம என்ன செய்ய முடியும், அப்படி தான் யோசிக்கணுமோ இல்லையா, இல்லை கலர் தான் சரின்னு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா படம் ஓடாது. இது ஃபோட்டோகிராஃபி, இது நீங்கள் பண்ண அப்டேட். ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு அப்படிங்கும் போது நீங்கள் எப்போ வரீங்க, என்னவா உள்ளே வரீங்க, எப்போ பிக் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான துணிச்சல்? ரைட், ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே எப்படி உள்ளே வர்றேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோஷாப் டிசைனராக நான் வந்து உள்ளே வரேன். இந்த ஃபீல்டு பிடிச்சது சரி, இந்த எனக்கு வந்து ஆர்ட் பேஸாக ஏதாவது பண்ணணுன்றது எனக்கு
இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்க போகும்போது வேணால் உனக்கு க்ரியேட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது டைரெக்டாக ஃபோட்டோகிராஃபர் ஆகுறதுன்றது ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஃபோட்டோகிராஃபர்ன்றது சம்மந்தமே இல்லை, அதில் எப்படி திடீர்னு ஒரு கேமரா என்ன கேமரா வாங்கணும்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த டயத்தில் வந்து சரி ஃபோட்டோஷாப் டிசைனராக போயிடலாம். ஏன் ஃபோட்டோஷாப் டிசைனராக போனோன்னா ஒரு டிசைனராக போனோம்னு சொன்னால் பல ஃபோட்டோக்கள் பார்க்கலாம். சரியான ஃபோட்டோவும் வரும், தப்பான ஃபோட்டோவும் வரும், சூப்பரான ஃபோட்டோவும் வரும், சுமாரான ஃபோட்டோவும் வரும், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆமாம், எல்லாமே அங்கே தானே வரும். ஸோ அப்போ நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஃபோட்டோக்களை பார்க்குறதுக்கு. அப்போ பார்த்து 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 சரியான ஃபோட்டோனா அது ஏன் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, தப்பான ஃபோட்டோனா ஏன் தப்பாக இருந்துச்சு, ஃப்ரேமிங்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்படி தான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்னு தெரிஞ்ச தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு? ஏஜ் என்ன இருக்கும்னா எப்படியும் ஒரு 24-25. ஓகே, 22-25 கரெக்டாக ஏஜ் தரல, 22-25 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து சரி இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம ஃபோட்டோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணது. ஸோ அப்படி ட்ரை பண்ண போகும்போது ஏன்னா சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். இப்போ கேமரா முன்னாடி நம்ம அது செய்யும் அது செய்யும் சொல்லுவோம், இப்போ அப்படி உட்காந்து பேசுகிறது வந்து கஷ்டம், உட்காந்து தான் தெரியும். அது மாதிரி அப்போ ஃபோட்டோகிராஃபராக இருந்து சுமாரான படங்கள் இருக்கிறாங்கல்ல, நம்மளாலேயும் அங்கே போனால் சுமாரான படம் எடுக்க முடியுது, அப்படி தான் எடுக்க முடியுதான்னு பார்த்தேன் மே சொன்னேன். அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு பார்க்க தெரியணும், நமக்கு பார்க்க தெரியணும். ஸோ நமக்கு பார்க்க தெரிஞ்சால் தான், ரசிக்க தெரிஞ்சால் தான் இப்போ உங்களை பார்க்குறேன், உங்களை எந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருப்பீங்கன்னு தானே அங்கே ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணணும், இதை சொல்லிக்கிட்டே தான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம் பட்டு உங்களை எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆங்கிள் சூஸ் பண்ண முடியும், நான் சூஸ் பண்ணுவேன், எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தேன். இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் வந்து நான் எடுக்கிறத பார்க்கும்போது மிச்சவங்கள்டிருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, மதுரையில் மதுரையில் உள்ளவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மதுரையில் உள்ளவங்க பிடிக்க ஆரம்பித்த போகும்போது அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து என்னோடய தம்பி ராஜீவ்காந்தி, அவர் பேரில் அவர் ஹீஸ் நோ மோர். ஸோ அவர் தான் வந்து என்னை விட்டு ஒரு நாள் சொன்னார், இல்லைன்னா நீங்கள் பண்ணுற ஃபோட்டோக்கள் உங்களோட கதையெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் பேர் மட்டும் நீங்கள் பிக் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சிங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். எனக்கு அப்போ தெரியல, வச்சவங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ நமக்கு தெரியாது, நம்மளை உங்களை பற்றி யோசிக்கணும்னா யோசிக்க தெரியும், நான் என்னையே பற்றி யோசிக்கிறேன்னா அது வராது இல்லையா. அது மாதிரி இருந்த காலம் அது. அப்போது வந்து என்னப்பா அப்படி சொல்கிறேன், இல்லை எல்லாமே சரியாக இருக்குது, இந்த பேரும் சரியாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது கரெக்டான ஒரு சேனலில் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வச்சான். ஸோ ராஜீவ்காந்தி தான் இந்த பேரை பிக் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆட் ஃபிலிம் மேக்கிங் சர்வீசஸ்ன்னு வச்சு கொடுத்தாரு. அப்புறம் அது கரெக்ஷன் பண்ணி பிக் ஃபோட்டோகிராஃபின்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேருக்கும் எனக்கும் இதுதான் சம்மந்தம். அப்புறம் அந்த பேரை காப்பாற்றுறதுக்கு வேலை செஞ்சேன், பேரில் மட்டும் இருக்கக்கூடாதுல்ல, நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் வச்சுட்டாரு, பிக்னு வச்சுட்டாரு. அப்புறம் அது நல்ல நேமு கொண்டு போனேன். இப்போ இந்த வரைக்கும் அந்த பேரை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான இதை ஜெயிக்கிறது ஒரு கஷ்டம், அதை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம், அதை விட வேணும் ஒன்றும் அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார்? இப்போ இங்கே எனக்கு இங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு 6 members வரைக்கும் இருக்கிறாங்க, பட் டீமுன்னு பார்த்தீங்கன்னா 30-40 பேர் பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்னோடதே வந்து ரிசோர்ஸ் வந்து என்னென்னா இப்போது நிறைய பேரை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து க்ரியேட்டிவிட்டின்றது அது வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த க்ரியேட்டிவிட்டி வெளியில் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹை பே பண்ணுறவங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ்பென்சஸாக போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, பட் வந்து சில பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, பட் எனக்கு ஒர்க் இப்படி வேணும்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து பேட்ச் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரியான ரொம்ப க்ரியேட்டிவான டெக்னீஷியனை வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டீம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னோட மதுரையா இல்லை அரௌண்ட் தமிழ்நாடு? அரௌண்ட் தமிழ்நாடு. ஓகே ஓகே, எந்தெந்த ஊர்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்? சரி, வெளியிலேருந்துலாம் வருவாங்க, சில நேரத்தில் வந்து பெங்களூரு, கேரளா, சென்னை. ஓகே, அப்படியே நான் அங்கேயும் கேட்க வேண்டியது இருக்குது. அப்டேட், மதுரையில் ஒரு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்க பண்ணும்போது புதுசாக நான் மதுரையில் தான் இருக்கேன், எனக்கே தெரியல ஜஸ்பான் ஃபோட்டோகிராஃபியா
இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஆர்டிக்கலில் படித்தப்பறம் தான் ஆச்சரியமாக இருக்குது. மதுரையில் எப்படி இது சாத்தியப்பட்டது? ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? கணவர் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்காரு, அது ஓகே, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுவும் குழந்தைகளை படம் எடுப்பதில் எப்படி குதூகலம் வருது உங்களுக்கு, அதை சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ நான் ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி. இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கேமரா வச்சுக்கிட்டு தான் அவங்க ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. அதிகபட்சமாக வந்து என் கையை பிடிச்சதோட கேமரா கையை பிடிச்சதோட அதிகம்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்ன இருக்குது கேமராவில், ஸோ அது என்னன்னு தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு அவங்க இல்லாத நேரங்களில் கேமரா எடுத்து பார்க்குறது. ஸோ என்னோடய ஃபோனில் அந்த டைமிங்கில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ தெருக்களில் என்னென்ன சீன் நடக்குது அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்களே என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமிங்கில் இது நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து படித்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதர்வைஸ் நான் சென்னையில் போய் கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பாப்பா வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நியூபார்ன் ஃபோட்டோகிராஃபி பண்ணணுன்றது மதுரையில் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து நியூபார்ன் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம சூஸ் பண்ணுவோமே, நிறைய மம்மிஸ் என்ன மாதிரி வந்து நிறைய வந்து இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்களே அப்படின்ட்டு தான் அதை வந்து நான் சூஸ் பண்ண ரீசன். இதுக்கு முன்னாடி இது யாரும் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம தான் இனிஷியேட்டிவாக பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தோணுச்சா, அதை எப்படி ப்ரோசீட் பண்ணீங்க? இல்லை மதுரையில் வந்து ரொம்ப செக் பண்ணி பார்த்தோம். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஆசிய மதுரா வந்து ஃபீல் பண்ணும்போது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லேடி கையில் குழந்தைய கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் கம்ஃபர்ட்டான ஃபீல். ஸோ அப்படி செக் பண்ணேன். ஸோ அப்போ வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை ஒரு ஆசிய உமனாக வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தான் அந்த ஃபீல்டு வந்து நான் சூஸ் பண்ணேன். 2019 நீங்கள் தொடங்கும் போது அப்போ ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபிலையும் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி, ஒரு குழந்தைய ஃபோட்டோ எடுக்கணும்னா அது எப்போ சிரிக்கும், எப்போ அழுகும், எப்போ தூங்கும் அப்படின்ற விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது. அதை எப்படி கவர் பண்ணீங்க? அதில் மெனக்கெடல் எவ்வளோ இருந்தது? கண்டிப்பாக. இப்போ என்னென்னா என்னோடய ப்ராக்டிஸ் பீரியடில் ஒரு 2 வருஷத்துக்கு மட்டுமே நான் குழந்தைய பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். குழந்தை எந்த டைமிங்கில் தூங்குவாங்க அதை படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிக்கிறதுக்கே கேமரா விட்டு தாண்டி நிறையா இருக்குது. குழந்தை எந்த டைமிங்கில் தூங்குவாங்க, எப்போ அழுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் அழுவாங்க, அவங்க கழுத்தெல்லாம் பிடிக்கிறது எங்களுக்குள்ளே பிடிக்கணும் ப்ராப்பராக. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சேன். மதுரை வந்து ஒரு நிறைய கிராமங்கள் நிறைந்த பகுதின்ற ஒரு விஷயம் நல்ல கேட்குறேன். இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும், பிறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுலாம் இன்னும் சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயும் பல பேர் சொல்கிறத நம்மளே பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி உடச்சிங்க? இல்லை கண்டிப்பாக அது வந்து மதுரை அப்படின்னா என்ன தான் வளரும் சிட்டி, ஆனால் சென்னை பெங்களூர் இருந்தாலும் மதுரை இப்போ வரைக்கும் வந்து ஒரு வில்லேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை மீறி வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒரு ஃபோட்டோ வந்து கண்ணில் பார்த்தா தான் அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அந்த ஐடியா வந்து நம்ம கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்னெடுத்து வந்தால் தான் பெட்டராக இருக்கும். என்னை நம்பி ஒரு என்னோட பாப்பா பேர் பூர்ணிமா. ஸோ ஒரு மம்மி வந்து எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேபியை வச்சு நான் பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த நிறைய கிளைண்ட்ஸ் வரவே ஆரம்பித்தாங்க. பார்க்க பார்க்க தான் நம்பினாங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையா லேடி தான் பொண்ணு தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு அவங்களா பொறுமையாக இருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். இல்லை அதான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் வளர்ந்துருக்காங்க, எல்லா துறையிலையும் பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனாலுமே சில துறைகள், சினிமா, மீடியா, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபோட்டோகிராஃபி நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் உட்பட சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நம்ம சொல்லும்போது பெண்ணா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம், என்னதான் டெவலப் எல்லா விஷயத்துலையும் டெவலப் ஆனால் கூட அந்த கேள்வி இருந்திருக்கும். அதை எப்படி உடைச்சிங்க? அதுக்கான மெனக்கெடல்கள் என்ன இருந்தது? கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஜென்ஸ் தான். ஸோ லேடி அப்படின்னா ரொம்பவே கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அதர்வைஸ் என்னோடய வீட்டில் வந்து பெரியவங்க எல்லா பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நான் சொல்லியாகணும். இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார், இதை கொஞ்சம் மாற்றிருக்கோம். அப்போ மாறிடுச்சு கண்டிப்பாக. ஏன்னா நிறையா பேபிஸ் வந்து இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து அதிகபட்சமாக தெரியாது. ஸோ ஒரு பேபியும் என்னை ஹேண்டில் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அவங்க எதுக்காக அழுகிறாங்க. ஸோ நிறையா அந்த கொரோனா பீரியடில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஹோம் செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம செட்டப்பே எல்லாமே ஓவரால் காரில் வச்சு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஹஸ்பண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம்,
மதுரையில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கலாம். ஸோ அந்த டைமிங்கில் நான் வந்து ஃபீல் பண்ணேன் இல்லைங்களா, அது இப்போ ஏன் வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நிறைய மம்மிஸோட குறையெல்லாம் வந்து தீப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு குழந்தையுமே வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டு வரும்போது அம்மாக்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, மதுரைக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டுடியோ இருக்கானு நாங்கள் ரொம்பவே செக் பண்ணோம், நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு பெரியவே ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ட்ராவல் பண்ண முடியாது அவங்களால. ஸோ மதுரை அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. மதுரத்துக்கு நீங்களும் போய் பண்ணிட்டு ஹோம் செக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. இதில் புது அப்டேட் ஒன்று பார்த்தேன், ஃப்ரெஷ் 48 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல படித்தேன், நீங்கள் சொல்லி அப்படின்னா என்ன? ஃப்ரெஷ் 48 சொல்லிட்டு இப்போ கான்செப்ட் நாங்கள் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன மாதிரினா, பிறந்து 48 மணி நேரத்தில் எடுக்கிற சீன், லேபர் வார்டுக்குள்ளே பிறந்த குழந்தைகளை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன். இது வந்து ஃபாரின் கல்ச்சர். ஓகே. இப்போ மதுரையில் வந்து நம்ம பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்குமேனு சொல்லிட்டு கொரோனா பீரியடில் ஒரு ஃபோட்டோஷூட் நாங்கள் பண்ணோம், பட் வந்து லேபர் வார்டுக்குள்ளே அலோவ் பண்ணலை. வெளியில் வந்து முதல் முறையாக குழந்தைய வந்து தன்னோட அப்பா கிட்டே வந்து கொடுக்கும்போது அவங்களோட எமோஷ்னல்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் லேபர் வார்டுக்குள்ள மம்மியோட எமோஷ்னல் ப்ளஸ் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து டெலிவரி பண்ண டாக்டர் யாருன்னு தெரியாது, ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு தான் இருக்கு.